எல்லோருக்கும் வணக்கம். நம்ம மைத்திலி ராம்ஜி அப்படிங்கிற சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பலவிதமான வீடியோக்கள் இதில் போய் போட்டுருக்கேன். கல்கி அவதாரத்தை பற்றி நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சஸ், அப்புறம் நம்ம ஹிஸ்டாரிக்கல் சம்பவங்கள், அப்புறம் நான் எழுதின சிறுகதைகளை வந்து நானே கதையாக சொல்லின்னு இருக்கேன். இன்றைக்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சம்பவம் தான் நம்ம திருப்பதி கோயில் பற்றி, அதோட வரலாறு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போது இந்த திருப்பதி கோயில், ஏழுமலை கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயில் வந்து நம்ம ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செஞ்ச அந்த 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். நம்ம இந்தியாவிலேயே பயங்கர பணக்கார கோயில் எதுனாக்க இந்த கோயில் தான். ஆனால் இதில் குடியிருக்கிற அந்த ஸ்ரீனிவாசரே கடன் வாங்கியிருக்கார் அப்படின்னா நம்ப முடியறதா? ஆனால் நம்பித்தானே ஆகணும். நம்ம எல்லாருக்குமே தெரியுமே ஸ்ரீனிவாசர் ஒரு கடன்காரர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கதையை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இப்போ அந்த ஏழுமலை அப்படிங்கிறது வந்து ஏன் பேர் வந்ததுன்னா, அந்த திருப்பதிங்கிற இடம் வந்து ஆந்திர மாநிலத்தில் இருக்குது, சித்தூரில். ஏழு மலைகள் சூழ்ந்த இடம் அப்படிங்கிறதுனால தான் அதை வந்து ஏழு மலைன்னு சொல்கிறோம். அதே மாதிரி அங்கே மூலவர் வந்து ஏழு மலையான் அப்படின்னு சொல்கிறோம், திருப்பதி வெங்கடாச்சலபதியை. அந்த ஏழு மலைகளில் எதுனாக்க சேஷாத்ரி, கருடாத்ரி, நீலாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, நாராயணாத்ரி, வெங்கடாத்ரி அப்படிங்கிற ஒரு ஏழு மலைகள். இப்போ இது வரலாற்றை பார்த்தோம்னாக்க, பிரிகு முனிவர்னு ஒருத்தர் இருந்திருக்க, ரொம்ப பெரிய முனிவர். அவர் வந்து மற்ற முனிவர்களோடு எல்லாம சேர்ந்து ஒரு பெரிய யாகத்தை பண்ணிட்டுருக்கார். அப்போது எல்லா கழகத்துக்கும் காரணமாக இருக்கிற இந்த நாரதர் அங்கேயும் விஜயமாற, அப்போ வந்து இந்த யாகத்தோட பலனை இந்த மும்மூர்த்திகளில் யார் வந்து ரொம்ப சாந்தமானவரோ, யார் ரொம்ப பொறுமைசாலியோ, அவருக்கு தான் அந்த பலன் போய் சேரணும் அப்படின்ட்டு இந்த நாரதர் முன்வைக்கிறார். ஸோ அதனால் இந்த பிருகுமுனிவர் என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல கைலாசத்துக்கு போய் சிவபெருமானை பார்க்குறாரு, அப்புறம் பிரம்மனை போய் பார்க்குறாரு. அவங்க ரெண்டு பேர் மேலேயுமே திருப்தி இல்லை, ரொம்ப கோபம் விட்டு கடைசியாக திருப்பார் கடலுக்கு போகிறார். அங்கே விஷ்ணு பகவான் வந்து லக்ஷ்மியோட அயர்ந்து தூங்கின்னு இருக்கார். அதனால் பிருகுமுனிவர் வந்ததை அவர் கவனிக்கல, அதனால் அவரை வந்து வரவேற்கவும் இல்லை. பயங்கர கோபம் விட்டுற அந்த பிருகுமுனிவர், என்ன நியாயம் பார்த்தீங்களா, வந்து அவர் வந்து இவரை வரவேற்கலேன்ட்டு வந்து இவருக்கு கோபம் வருது. யாருக்கு? பிருகுமுனிவருக்கு. கடவுள் மேலேயே கோபம் வருது அப்படின்னா அந்த பக்தியோட உச்சி எங்கே இருக்குன்றத பாருங்களேன். நமக்கு இதெல்லாம் புராணங்களில் சொல்லி தான் நமக்கு தெரியறது. ஸோ என்ன பண்ணுறாரு, அந்த கோபத்தில் தன்னுடைய பாதத்தை எடுத்து அந்த திருமால் மார்பிளை வைக்கிறாராம். நியாயமா இது? அது வச்சுட்டு அந்த பாதம் பட்ட உடனே திருமால் அப்படியே திறந்து பார்க்குறாராம். நியாயமா? ஒரு சாதா ஒரு மனுஷனுக்கே உங்கள் மார்பு மேலே இப்போ யாராவது வந்து ஒரு பாதத்தை வச்சாக்க, குழந்தைகளை தவிர, நமக்கு எப்படி ஒரு கோபம் வரும்? உடனே நமக்கு வந்து வார்த்தைகளால் கொட்டுவோம், உடனே கையை ஓங்குவோம், சண்டை நடக்கும், எல்லாமே நடக்கும் இல்லையா. ஆனால் திருமால் இதை பார்த்தோன்னே, ஐயோ பிருகப முனிவரே, நீங்கள் வரத்தை வந்து தெரியாமல் நான் வந்து அயர்ந்து தூங்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலை பிடிச்சி விடுறாரு அவர் பாதத்தை. இதை பார்த்த லக்ஷ்மிக்கு பயங்கர கோபம் வருதான். ஏன்னா அந்த மார்பில் குடியே இருக்கிறது அந்த லக்ஷ்மி. இந்த மார்பில் வந்து இவருடைய பாதம் பற்றுத்தே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் இருக்கானாம். அதை விட இன்னும் பெரிய கோபம் திருமால் மேலே. என்னன்னாக்க, இப்படி செஞ்சவர் மேலே கோபப்படணும், அதுக்கு மாறாக இவர் வந்து அந்த பாதத்தை பிடிச்சி விட்டுருக்காருன்ட்டு பயங்கர கோபமாக. இந்த கோபத்தில் என்ன சொல்கிறாங்க, இனிமே உங்கள் கூட நான் வாழறதுல அர்த்தமே இல்லை, நான் உங்களை விட்டு பிரிஞ்சு நான் பூலோகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை வடிவமாக அந்த பூலோகத்தில் ஒரு தோட்டத்தில் போய் இருக்கான். அப்புறம் அந்த குழந்தை யார் கண்டுபிடிக்கிறா, எப்படி போய் வளர்றான்றத கடைசியில் பார்க்கலாம். இப்போது
இந்த கோச்சுண்டு பூலோகத்துக்கு போயிட்டாளா. ஸோ அவளை தேடி திருமால் வந்து விண்ணுலகத்துலேருந்து பூலோகத்துக்கு வந்து அங்கே ஒரு இடத்துல வந்து தவம் இருக்காராம். அங்கே தவம் இருக்கிற இடத்துல வந்து அவர் உட்காந்து தவம் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக கரையான் புத்தாக இருக்கான். அந்த கரையான் புத்து ரொம்ப பெருசாக இருந்தான். இப்போ ஒரு வேடன் வந்து இந்த கரையான் புத்துக்குள்ளே ஏதோ ஒரு திருமால் இருக்கிறது அறியலை, வேறு ஏதோ இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த கரையான் புற்றை கரைக்கணும்ட்டு ஒரு கோடாலியால் வெட்டுறான். அந்த கோடாலியால் வெட்டினது தான் திருமால் மேலே பட்டுறது தான். எங்கே படுறதுன்னா இந்த மொவாக்கட்டையில் அது பட்டுட்டு அப்படியே ரத்தம் வழியறது அப்படியே மேலே வர்றான். அந்த ரத்தத்தை நிறுத்தவே முடியலையா. அந்த ரத்தத்தை நிறுத்துறதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அது பக்கத்தில் வகுலாதேவிங்கிற ஆசிரமம் இருக்கான். அந்த ஆசிரமத்தை நாடி போகிறாராம். அங்கே வகுலாதேவிங்கிற வந்து தாயாக ஒரு கற்பூரத்தை எடுத்து அந்த அந்த வெட்டுப்பட்ட இடத்துல வைக்கிறானோ, அது வச்சது தான் அந்த ரத்தம் நிற்கிறதான். அது அதனால்தான் இப்போ கூட நீங்கள் ஸ்ரீனிவாசர் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா அந்த கற்பூரம் வச்சது அப்படியே இருக்கும். அந்த கற்பூரமானது தான் அந்த ரத்தத்தை நிறுத்திருக்கும். அப்போது இந்த திருமாலுக்கு வந்து அந்த வகுலாதேவி ஸ்ரீனிவாசன் அப்படின்னு பேரை சுட்டி அந்த ஆசிரமத்திலேயே அவர் இருந்துட்டுருக்காளாம். அவ்வளோ வந்து உபசாரம் செஞ்சுட்டுருக்காளாம் அந்த வகுலாதேவி. அப்போது இது நடந்துட்டுருக்கு ஒரு பக்கம். அப்போ இவ இருந்த இடத்து பக்கத்தில் சந்திரகிரின்னு ஒரு மலை இருக்கான், ஒரு நாடு. அந்த நாட்டோட அரசன் தான் வந்து ஆகாசராஜன். இந்த லக்ஷ்மி வந்து குழந்தையாக அந்த தொட்டில் அந்த தோட்டத்தில் வந்து விழுந்தா இல்லையா, அந்த குழந்தை வந்து இந்த ஆகாசராஜன் கையில் தான் கிடைக்கிறதான். அந்த குழந்தையை எடுத்துன்னு வந்து தன் அரண்மனையில் பத்மாவத்தின் பெயர் சூட்டி அதை வந்து வளர்த்துன்னு வராராம். அவ்வளவு அழகாக வந்து வளர்ந்து வந்திருக்கான். இவர் ஒரு நாள் இப்படி வந்துட்டு இருக்கும்போது யார் ஸ்ரீனிவாசர் அந்த பத்மாவதியை பார்த்துடுறாடாம். அவள் தான் அந்த லக்ஷ்மியோட வடிவுன்னு சொல்லிட்டு நல்லா தெரியறது அவருக்கு. அதனால் அவளை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வகுலாதேவி கிட்டே போய் சொல்கிறாராம், எனக்கு வந்து அந்த பத்மாவதியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு வகுலாதேவி வந்து அந்த ஆகாசராஜன் அரண்மனைக்கு போயிட்டு இது மாதிரி என்னுடைய ஆசிரமத்தில் இருக்கிற அந்த ஸ்ரீனிவாசன் என் மகனாக தான் நான் இருந்துட்டுருக்கான், அவனுக்கு வந்து உங்கள் பெண் பத்மாவதியை திருமணம் செய்து கொடுக்கறதுக்காக பெண் கேட்குறானான். அப்போ ஆகாசராஜன் சொல்கிறாராம், சரி நான் கொடுக்குறேன் என் பொண்ணை, ஆனால் அதுக்கு சீதனமாக பல கோடி ரூபாய் கேட்குறாராம். பாருங்களேன். அப்போது ஸ்ரீனிவாசர் வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம பத்மாவதியை விட்டு கொடுக்க முடியாது, அவளை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிடு, ஏன்னா அங்கே இதுலேருந்து நம்மளை வைகுண்டத்துலேருந்து விட்டு இங்கே வந்துட்டா, இங்கே இவ்வளோ எங்கேயும் விட முடியுமா அந்த பத்மாவதியை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலான்னு யோசிக்கிறார். அவர் கையில் பைசா கிடையாது. ஸோ அப்போ தான் குபேரன், செல்வத்துக்கெல்லாம் அதிபதியான அந்த குபேரன் கிட்டே போகிறாராம். போயிட்டு இது மாதிரி எனக்கு 1000 கோடி வராகன், 1000 கோடி வராகன், ஒரு வராகன் அப்படின்னாக்க பன்றி முத்திரையிட்ட பொற்காசம், அது மாதிரி 1000 கோடி வராகன் எனக்கு வேணும் என்னுடைய திருமணத்தை முடிக்கிறதுக்கு அப்படிங்கிறாராம். சரின்னா குபேரன் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாராம். வெறுமை கொடுக்கல, ப்ரோனோட் எழுதி கொடுங்குறாராம். ப்ரோனோட்டுங்கிறது இந்த கடனுக்கான பத்திரம். அதில் என்ன எழுதி எழுத சொல்கிறாருனாக்கா, என்ன எழுதுறாருனாக்கா, அந்த குபேரன் இவர் வந்து இந்த கலியுகத்தில் தான் அவதரிச்சிருக்கார் யார் ஸ்ரீனிவாசர். அதனால்தான் அவருக்கு இன்னொரு பேரும் உண்டு, கலியுக வரதன்ட்டு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கலியுகத்துக்கே கடவுள் யாருன்னா ஸ்ரீனிவாசர் தான். அதனால தான் அந்த திருப்பதி பகவானுக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. என்ன எழுதுறாருன்னா அந்த ப்ரோனோட்டில், இந்த கலியுகம் முடிகிற வரைக்கும் நீ செலுத்துகிற பணம் எல்லாமே வட்டிக்கான பணம், இந்த கலியுகம் முடிஞ்சு அடுத்த யுகத்துக்கு போகும்போது அது கிருதயுகத்துக்கு போகும்போது நீ செலுத்துகிற பணம் தான் அசலை அடைக்கக்கூடிய பணமாக ஏற்றுக்கொள்ளப்படும்னு ப்ரோனோட் எழுதிடுறாராம். ஒத்துக்கிறாராம் ஸ்ரீனிவாசர். அவர் என்ன சொல்கிறாராம், சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைசாவையும் வாங்கிட்டு கல்யாணத்தையும் பண்ணின்றாராம்.
பத்மாவதியோட ஆஹா சந்தோஷமாக வாழப்போகிறோம் நினச்சின்னு இருக்கும்போது இவர் இது மாதிரி கடனாளி ஆயிட்டார். அதுவும் இந்த ஜென்மத்தை ஃபுல்லாகவே கடனாளி, இந்த யுகத்தை ஃபுல்லாகவே கடனாளினவுனே திரும்பியும் கோச்சிக்கிறாள். அதுவும் என்ன எழுதியிருக்கார், இந்த யுகத்தில் செலுத்துகிற பணம் எல்லாமே வட்டிக்கும் அடுத்த யுகத்துக்கு போனால் தான் அந்த அசலியை இது பண்ண முடியும். இது மாதிரி கடனாளியாகவே இருந்திருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறாரா, நீ இங்கேயே இரு. அவர் வந்து என்ன சொல்கிறாரா, நான் இந்த திருப்பதியில் இந்த இடத்துல இந்த ஏழு மலைகள் சூழ்ந்த இடத்துல நான் இருக்கேன், எனக்கு வந்து நிறைய காணிக்கைகள் வரும், நான் வந்து கூடிய சீக்கிரம் கடனை தீர்த்துடுறேன் அப்படிங்கிறாராம் பத்மாவதி கிட்ட. அவர் சொல்கிறாளாம், நடக்கிற காரியமா இது, நீங்கள் என்ன நடக்கிற மாதிரி அப்புறம் நோட்டில் கையெழுத்து போட்டு வச்சுருக்கீங்க, நீங்கள் எத்தனை பணம் வந்தாலும் அது வந்து வட்டிக்கு தான் போகிறது, எந்த காலத்துக்கு நீங்கள் வந்து வட்டியை செலுத்துறது, நீங்கள் எத்தனை காலத்து எப்போ வந்து அசலை முடிச்சுட்டு நீங்கள் கடனாளி இல்லாமல் வருது, அதனால் நீங்கள் சரிப்பட்டு வரமாட்டீங்கன்னு சொல்லிட்டு திரும்பியும் கோச்சுண்டு அவ என்ன சொல்கிறாளா, நான் இங்கே கீழ் திருப்பதியிலேயே திருச்சானூரில் நான் இருக்கேன், நீங்கள் மேல் திருப்பதியில் நீங்கள் இருங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தான் பத்மாவதி கீழ் திருப்பதியில் திருச்சானூரில் இருக்கா கோச்சுண்டு தனியாக. இவர் ஸ்ரீனிவாசர் திருப்பதியில் குடிக்கொண்டிருக்கார், அத்தனை காணிக்கைகள்னா அத்தனை காணிக்கைகள் வருதான். இதில் என்ன முடிவு வேற பண்ணியிருக்காருன்னா, அதர்ம வழியாக கெட்ட வழியில் வர காணிக்கைகள் அத்தனையுமே வட்டிக்கான பைசா, உழைச்சு தர்ம வழியில் சம்பாதிச்சு எனக்கு காணிக்கை செலுத்துகிற அந்த பைசா வந்து ஒரு பகுதியை வந்து நான் அசல் தீர்க்கிற மாதிரி அதை ஒரு பகுதி வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற முடிவு பண்ணியிருக்காராம். இதுதான் திருப்பதியோடைய கதை. அதனால் எத்தனை காணிக்கைகள் வந்தாலும் இந்த கடன் இப்போதைக்கு தீரப்போகிறது இல்லைங்கிறத உண்மை. ஆனால் இதில் என்னன்னாக்கா, நமக்கு இவ்வளோ நாளாக தெரியாது, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இத்தனை காணிக்கைகள் வருது, என்னைக்கோ இவர் வந்து குபேரன் கணக்கை முடிச்சிருப்பாங்கிட்ட. இதில் இந்த கதையை இப்படி தான் வந்து ஒரு அறகுறையாக தான் என் பையனுக்கு சொல்லியிருப்பேன் போல இருக்கு. அப்போ என்னாச்சு, ஒரு தடவை திருப்பதிக்கு திருச்சானூருக்கு போகும்போது என் பையன் வந்து அப்போ ஒரு 5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நாங்கள் வந்து அந்த கோயிலெலாம் பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு அப்போது அந்த பட்டாச்சாரி வந்து தீர்த்தம் கொடுத்தார். அப்போ தீர்த்தத்தை வாங்கிட்டு இருக்கும்போது என் பையன் கேட்குறான் அவர்கிட்ட, அதுதான் இவ்வளோ பைசா வந்துருத்தே ஸ்ரீனிவாசருக்கு, எல்லா கடனையும் தீர்த்து தரல, ஏன் அப்போ அலமேலும் அங்கே தாயார் இன்னும் இங்கே கீழே கோச்சுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அவர்கிட்ட. அவருக்குமே அதற்கான பதில் தெரியவில்லை, தெரியலையேடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய தலையை கொஞ்சம் தட்டி விட்டார். இப்போதான் தெரியறது இன்னும் அவர் கடன் தீர்ந்த பாடு இல்லை. இன்று இதுதான் இந்த கதை. இந்த ஏழு மலையானே கடனாளியாக இருக்கான்னா ஒன்றும் நம்புற மாதிரியாக இருக்குது. இது இதுதான் ஆனால் அதோடய வரலாறு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான நிறைய வீடியோக்கள் இனி வரும் நாட்களில் போடுவேன். அது வரைக்கும் இனி குடிச்சிக்கிற உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.